ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு எசென்ஷியல் ஆயில் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எசென்ஷியல் ஆயில்லாம் கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும், பட் ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு, ஸ்கின் க்ளோயிங்க்கு, ஃபேர் ஸ்கின் கொண்டு வரதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எசென்ஷியல் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு வீட்டிலே பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் பற்றி. எசென்ஷியல் ஆயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து க்ளோயிங் கொடுக்கும், ரொம்பவே ஸ்கின்னுக்கு நல்லது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இப்போ ஆரஞ்சு வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அந்த ஆரஞ்சு எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க, தோலை உரித்து வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவை ஆரஞ்சு சாப்பிடும் போதும் நம்ம அந்த தோலை வந்து தூக்கி போடாமல் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை கலெக்ட் பண்ணி நீங்கள் காய வச்சு வச்சுக்கலாம். இல்லை ஒரே டைமில் உங்களுக்கு நிறைய ஆரஞ்சு கிடச்சா கூட அதோடய தோலை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சதை வந்து நம்ம நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு இப்போ எடுத்துக்க போகிறோம். இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்டை, பிளமிஷஸ்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். நல்லா முகப்பருக்கு ஏத்தாப்பில் அது நல்லா போராடி முகப்பருவெல்லாம் சரி பண்ணும். நம்ம வயதாகிற தொற்றத்தை தள்ளி போடும். ஆன்டிபாக்டீரியல்ஸ் நிறையா இருக்குது. இதை முகத்தில் தடவும் போது பிளட் சர்க்குலேஷனும் நல்லாவே ஸ்கின்னுக்கு கொடுக்கும். இப்போ நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதை வந்து உடச்சி பார்த்தோம்னா அப்படியே முறுக்கு மாதிரி டக்குன்னு உடையணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் நல்லா காய வச்சு அதை வச்சுக்கோங்க. காய்ந்த இந்த ஆரஞ்சு தோலெல்லாம் வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இதை நம்ம அரைச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான அளவு அந்த ஆரஞ்சு தோலை எடுத்து இதை வந்து நான் இப்போ அரைச்சி வச்சுக்க போகிறேன். குறை குறைன்னு அரைச்சா போதும். பவுடராக வேணும்னா கூட நீங்கள் பவுடராக அரைச்சி அதை நம்ம குளியல் பொடியில் சேர்த்துக்கலாம், ஃபேஷியல் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம பண்ண போகிறது எசென்ஷியல் ஆயில் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்க போகிறேன். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஏர் டைட்டாக ஒரு பாட்டிலில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது, 6 மாதம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு ஸ்மெல்லு அப்படியே இந்த மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே ஆரஞ்சு ஸ்மெல் அப்படியே அடிக்கும், வேறு லெவலில் இருக்கும். நம்ம நெஜ ஆரஞ்சு வந்து பார்க்குறப்பல இருக்கும். அதிலே ஸ்வீட் லைமாக இருந்ததுன்னா, அதாவது ஸ்வீட் ஆரஞ்சாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. அது வந்து நமக்கு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை ஒரு பாட்டில் கண்டெய்னரில் போட்டு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானப்போ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை முகத்தில் தடவுறதுனால நம்ம செல்லெல்லாம் நல்லாவே க்ரோத் ஆகும். பெரிய பெரிய போர்ஸ்லாம் நம்ம ஃபேஸில் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணிவிடும். நல்ல கிளாரிட்டியான ஒரு ஃபேஸை வந்து நமக்கு கொடுக்கும், நல்ல ஸ்மூத்தான ஃபேஸை கொடுக்கும். குறிப்பாக நம்மளோட பிம்பிள்ஸ் உள்ள எதிர்த்து போராடுறதுல இது நம்பர் ஒன்னாக இருக்கும். பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிவிடுங்க இந்த ஆயிலு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சதை வந்து பாட்டிலில் போட்டுட்டேன். அந்த தட்டில் போட்டு வச்சுருந்தேன், அதை காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ டார்க்கு எல்லோவாக கிடச்சிருக்கு, அந்த அளவுக்கு டார்க்காக இருக்கும் அந்த ஆரஞ்சோட பவுடர் வந்து. அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டூ இட் யுவர் செல்ஃப் க்ரீம் பண்ணலாம், சீரம் பண்ணலாம். வீட்லேயே ஆரஞ்சு சோப்பு, ஆரஞ்சு ஸ்க்ரப்பு இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே 6 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது, வாசனையும் குறையாது. அதனால ஏர்டைட் பாட்டிலில் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாட்டில் நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பவுடர் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஆரஞ்சு பீல் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு என்ன ஆயில் ரொம்ப பிடிக்குமோ, நீங்கள் ரெகுலராக தேங்காய் எண்ணெயோ இல்லை பாதாம் ஆயிலோ ஆலிவ் ஆயிலோ இல்லை வேறு ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆயிலை வந்து இதில் வந்து ஒரு 100 ml இருந்து 75 ml கூட சேர்க்கலாம். இப்போ நான் வந்து ரெகுலராக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன், அதனால் ஆலிவ் ஆயில் தான் இதுக்குள்ளே நான் சேர்க்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஆலிவ் ஆயில் நான் ஊற்றிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஆரஞ்சோட கலர் வந்து அந்த ஆயிலில் நல்லா இறங்கணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 4 நாளைக்கு வந்து நம்ம வெயிலில் வச்சு எடுக்க போகிறோம்.
வெயிலில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு அந்த ஆயில் வந்து இறங்கியிருக்கும். ஆயில் அந்த ஆரஞ்சு வந்து ஆயிலில் மிக்ஸ் ஆகும். இப்போ நான் ஒரு 5 நாளைக்கு வந்து வெயிலில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து 1 வாரம் கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓப்பன் பண்ணி வைக்காமல் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியே நீங்கள் வைக்க பாருங்கள் வெயிலில். இப்போ ஒருவேளை சில பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பீங்க, சில பேர் வந்து இதை வந்து வெயிலில் வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்களுக்காக இந்த டிப் சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் வந்து சூடு காட்டலாம். நம்ம டபுள் பாயில் மெத்தடில் யூஸ்வலாக எல்லாருமே அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு சூடு பண்ணுவாங்க. நான் வந்து அந்த பேனில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி அதில் ஒரு டவலை வந்து கிச்சன் டவலை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் இந்த பாட்டில் வைக்க போகிறேன். ஏன்னா பாட்டில் வந்து ஃப்ரெஜைல் உடஞ்சிருங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணி இந்த மெத்தடில் நான் டபுள் பாயில் மெத்தடில் வந்து அதை ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஹீட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அதை மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஆரஞ்சு பவுடர் போய் அடியில் செடிமெண்ட் மாதிரி இருக்கும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு வந்து நல்லாவே ஹீட் வந்து எல்லா இடத்துலையும் பரவும். இந்த மாதிரி ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஹீட்டில் வச்சு நீங்கள் நல்லா இதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதை நல்லா எடுத்து வச்சுக்கணும், ஆற விடணும். அது வரைக்கும் மூடி போடக்கூடாது. இந்த சமயத்தில் நீங்கள் மூடி போட்டிங்கன்னா அந்த மூடியிலேருந்து தண்ணி வந்து அந்த ஆயிலில் விட்டு ஆயில் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் மூடி போடாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சு அந்த ஹீட் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மூடி போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆரஞ்சு கலர் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து ப்ளைனான ஆயில் மட்டும்தான் வேணும், எசென்ஷியல் ஆயில். அதனால் இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து நல்ல கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும் ஆரஞ்சில். இப்போ நீங்கள் வந்து இதை அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம். சில பேருக்கு வந்து நல்லா ரொம்ப ஸ்கின்னில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கவங்க, பிம்பிள் அதிகமாக இருக்குது இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, டார்க் ஸ்பாட் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குங்கிறவங்கலாம் இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒரு ட்ராப் போட்டால் போதும். ஒரு ஒரு கன்னத்துலேயும் ஒரு ஒரு ட்ராப் போட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சில பேர் நார்மல் ஸ்கின் இருக்கவங்க இதை டைல்யூட் பண்ணிக்கோங்க வேற ஒரு ஆயிலோட, அதாவது ஆலிவ் ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நார்மல் ஆலிவ் ஆயிலை வந்து இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இதுவும் 6 மாதத்துக்கு அப்படியே நல்லாயிருக்கும். நம்ம கை வைக்கக்கூடாது, ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதாவது ஒரு ட்ராப்பர் மாதிரி இருக்கிறதில் தான் போட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இதை நல்லாவே ஸ்டோர் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆயிலை வச்சு நீங்கள் டெய்லி மசாஜ் பண்ணணும் ஃபேஸை. நீங்கள் நைட்டு தூங்குறப்ப பண்ணாலும் சரி, இல்லை மார்னிங் நல்லா டைம் இருக்குன்றவங்க எந்திரிச்சோடனே உங்கள் எல்லா கன்னத்துலேயும் ஃபேஸில் நல்லா ஒரு 3 ட்ராப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் நைட் தூங்கிடலாம். இல்லை காலையில் பண்ணுறவங்க வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் குளிச்சுட்டு வந்துடலாம். என்ன கேட்டால் பெஸ்ட் ரிசல்ட் வந்து நைட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டோம்னா நல்லாவே பிரைட்டாகும் உங்கள் ஸ்கின் வந்து, உங்கள் ஸ்கின் கலரை விட நல்லா 10 கோட்டிங் இம்ப்ரூவ் உங்களுக்கு கிடைக்கும். 1 மாதத்துலேயே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இதை நம்ம வந்து இவ்வளோ மாதம்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இல்லாமல் ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து அதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டாக இருக்கும். இதை காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கழுவுனதுக்கப்புறம் உங்களோட ரெகுலரான சிடிஎம் ப்ராசஸ் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் கையில் வந்து போட்டு காட்டுறேன் ஒரு ட்ராப்பு. இது எவ்வளோ சூப்பராக அப்படியே தின்னாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நம்ம மூஞ்சியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கஷ்டமான ஃபீலிங்கே இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு ட்ராப் வச்சு இதை தேய்க்கிறப்ப ஈஸியாக ஸ்கின் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பியூட்டி, ஹேர் கேரு, ஸ்கின் கேர் மற்றும் க்ரீம் செய்கிறது எப்படி, டை செய்கிறது எப்படின்னு பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.